வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது டிநகர் உஸ்மான் ரோட் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு. இது பச்சையப்பா சில்க்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கடைத்தறி சேனலில் இங்கே இருக்கக்கூடிய கலெக்டிவான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பிளெயின் தாலி செயின்ஸ், ஒரு சில தாலி முகப்பு செயின்ஸ், டைமண்ட் முகப்பு செயின்ஸ், செயின் இல்லாமல் முகப்பு அண்ட் பெரிய பெரிய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தனியாகவும் காமிச்சிருக்கேன். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது 2-12 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடிய முறுக்கு தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து முகப்பு எதுவும் இல்லாமல் பிளெயினாக இருக்கக்கூடிய தாலி செயின், ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடியது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தாலும் பார்வையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய டைப் இது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தாலி செயின்னா எந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது 2-10 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே பால் முகப்பு செயின்ஸ் தான். உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் செயினுடைய திக்னஸும் பாலுடைய சைஸும் டிஃபர் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கையில் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம முகப்பு செயின்லேயே ஸ்டோன் வச்ச முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும். சிலது உங்களுக்கு ரெகுலரான முகப்பு செயினில் இருக்கும், சிலது முறுக்கு செயின், சிலது ஹாலோ ரோப், இந்த மாதிரி மிக்சடாகவே நமக்கு கிடைக்கும். இது 30 கிராம் அளவில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். இதில் நமக்கு அழகாக மயில் முகப்பு கொடுத்துருக்காங்க. மயில் முகப்புலேயே உங்களுக்கு ஸ்கொயர் ரோப்பில் பால் எதுவும் இல்லாத கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். 6 சவரனில் வரக்கூடியதாக இருக்குது. எக்ஸாக்ட் வெயிட்டெல்லாம் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டேகையுமே காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரிவர்சிபிள் முகப்பு, ரெண்டு பக்கமும் மயில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன். அண்ட் இதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுவே இல்லாத கலெக்ஷன் காமிச்சிருக்கேன், அதாவது பாலே இல்லாத கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கேன். இதுவுமே ரொம்பவே அழகாக ரெண்டு மாங்காக இருந்தால் எப்படி இருக்கும், மயில் தான் பட் உங்களுக்கு அது கீழே ஒரு மாங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அடுத்ததும் ஒரு மயில் பேட்டர்ன் தான். ஸோ மயிலில் இவங்க நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாத்தையும் ஒன்றா காமிச்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மிக்சடாக நிறைய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இது ஆன்டிக் முகப்பு இருக்கிற மாதிரியான ஒரு தாலிச்சை, 4 சவரன் அளவில் வரக்கூடியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஆடிக்காக ஆஃபர் போய்கிட்டிருக்கு. அப் டு 25% வரைக்கும் வேஸ்டேஜில் தள்ளுபடி கொடுக்குறாங்க. பர்டிகுலர் டிசைனுடைய வேஸ்டேஜ் என்னங்கிறது தெரிய வரணும்னு நினச்சிங்கன்னா இவங்க ஷாப் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தாலி முகப்பு செயின் 4 சவரனில் பால்ஸ் வச்ச மாதிரினா எவ்வளோ வேஸ்டேஜ் வருது, இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைம் டு டைம் கல்யாண் ஜுவல்லர்ஸில் மட்டும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கரண்ட் ஆஃபர் என்னங்கிறத நீங்கள் கேட்டுகிட்டே விசிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது அழகான ட்ரெடிஷ்னல் முகப்பு தான் பார்த்தோம். அதுக்கடுத்தது நம்ம ஆன்டிக்லேயே கொஞ்சம் வித்தியாசமான முகப்பு தான் பார்த்துட்ருக்கோம். ரெண்டு சைட்லேயும் வர பால் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு டிசைனாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டைமண்ட் முகப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஒரு சில பேர் என்கிட்ட டைமண்ட் முகப்பு கலெக்ஷன்ஸ் இருந்தால் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இதை இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு செயினுக்கான வெயிட் தனியாகவும் முகப்புக்கான வெயிட்டை தனியாகவும் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேக்லேயே எவ்வளோ கேரட் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு அதை வந்து இண்டிவிஜுவலாக ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு டைமண்ட் முகப்பு வாங்கணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாப்புக்கு கால் பண்ணிங்கனாலும் அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் எல்லாம் காமிக்கலாம், ஒரு பெட்டர் ஐடியாவை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டைமண்ட் முகப்பு கலெக்ஷன்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால யாராவது வந்து கல்யாணத்துக்கோ இல்லைனா ஏதாவது ஃபெஸ்டிவல்க்கோ பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இது சிங்கிள் ஸ்டார் மட்டும் இருக்கிற மாதிரியான அந்த ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னல் டைமண்ட் முகப்பு செயின் தான். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து செம்ம கிராண்டாக இருந்ததுங்க, அழகாக லக்ஷ்மி லக்ஷ்மியை சுற்றி உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கையில் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதும் டைமண்ட் முகப்புலேயே ரொம்ப அழகாக லக்ஷ்மிக்கு நமக்கு ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்துட்டு சுற்றிலும் டைமண்ட் கொடுத்துருக்காங்க. திலகம் ஷேப்பில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம முகப்பு கலெக்ஷன்ஸை மட்டும் தனியாக பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு செயின் இருக்கீங்கன்னா வச்சுருக்கீங்கன்னா அதில் முகப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தாலி செயினாக வச்சுருக்கீங்கன்னா அதில் முகப்பு ஆட் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் பண்ணணும்னா செயினை கட் பண்ணி சால்டரிங் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் எப்போயாவது நகை கடைக்கு விசிட் பண்ணும்போது நேரில் விசிட் பண்ணி கேட்டுக்கிறது எப்போவுமே பெட்டராக இருக்குங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய செயினுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த மாதிரி கட் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ
பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக வேணால் ஒரு துணைக்கு ஒரு முகப்பு செயின் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் முகப்பு செயினாகவே வாங்கிக்கிறதும் பெட்டராக இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக ஒரு செயின் வச்சுருக்கீங்க, அதாவது தாலி செயின் இல்லாமல் துணை செயினாக போட போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் முகப்பு வாங்கி போட்டுட்டா ரொம்ப அழகாக இருக்கும். பட் தாலி செயினை கட் பண்ணிவிட்டு அதில் முகப்பு ஆட் பண்ணுறது அவ்வளோவா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு லைஃபும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பற்றி எனக்கு ஐடியா பெருசாக தெரியல. ஸோ நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணுறப்போ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பிளெயினாக வரக்கூடிய முகப்பு செயின் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு அழகாக சுற்றிலும் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேஷனபிள் முகப்புமே இருக்குது, இல்லை உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வேணால் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட நான் காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிநகர் உஸ்மான் ரோடு பிரான்ச், அதாவது பச்சையப்பா சில்க் சாரி ஷோரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லர் ஷோரூமில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய தனலக்ஷ்மி கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு 11 மந்த் ஸ்கீம், மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வர அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகிட்டே வரும், அதே சமயத்தில் கிராம்ஸாகவும் ஆட் ஆகிட்டே வரும். 11 மந்த்ஸ் கழிச்சு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் வெதர் நீங்கள் சேர்ந்துருக்கிற வெயிட்டுக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா, ஆர் சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டுக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்ற டிசிஷனை அந்த 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்கிறது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய ஜுவல்லரிக்கு 20.5% வரைக்கும் வேஸ்டேஜில் தள்ளுபடி கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் 18 or 19% இருக்கிற ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேஸ்டேஜ் வராது. ஒருவேளை நீங்கள் 22% இருக்கிற ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் 1.5% பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது எடுத்தீங்கன்னா ஸ்டோன் காஸ்ட் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கோல்டுக்குண்ணானது. அது தவிர நீங்கள் வந்து ஒருவேளை டைமண்ட் ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா அப்புறம் 9% ஆஃபர் வந்து இன்வாய்ஸில் கொடுக்குறாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பேம்ப்ளெட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இவங்க ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் விசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மாதம் மாதம் கட்டக்கூடிய தவணை தொகையை கூட ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜுவல்லரிஸை வேஸ்டேஜில் பெனிஃபிட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான். பெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் செயினில் போடுற மாதிரியான பெண்டன்ட் தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த லாங் செயினில் எதர் சிங்கிள் ஹூக் இருக்கிற மாதிரியும் வரும், இல்லை ரெண்டு ஹூக் இருக்கிற மாதிரியும் வரும். ரெண்டு ஹூக் இருக்கிற மாதிரி போட்டால் ஒரு மினி ஹாரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது செம கிராண்டாக வரக்கூடிய ஒரு பெண்டன்ட் தான். நான் இதை உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதோடைய வெயிட் நமக்கு 2 சவரன் அளவில் கொல்கத்தா பேட்டர்னில் வருது. ஸோ கீழேயுமே ஒரு குட்டி ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க. நிறைய விதவிதமான பெண்டன்ட்ஸ் வச்சுருக்காங்க, லாப்பா பேட்டர்ன் ஆகட்டும், பாம்பே பேட்டர்ன் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு கொல்கத்தா, அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சியாக ஸ்டோன் வச்சதுன்னு மிக்சடாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக கொல்கத்தா பேட்டர்ன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் கூட இருக்குது, உங்களுக்கு கஜலட்சுமி இருக்கிற மாதிரியான பேட்டர்ன், அப்படி இல்லைனா உங்களுக்கு மயில் இருக்கிற மாதிரி சிம்பிளாக வரக்கூடிய பேட்டர்ன், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் இருக்குது. வெயிட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த டேகையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணல. இது உங்களுக்கு 1.7 கிராம்ஸ், அடுத்தது 1.2 கிராம்ஸ், ஒரு 4-5 மட்டும் 18 கேரட் இருக்கும். 18 கேரட்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே 18 கேரட் அப்படிங்கிறது அந்த டேக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் டிசைன் படிச்சிருக்கு வெயிட் தெரியும்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணுங்கள். அந்த டேக்ல பார்த்தீங்கன்னா கிராஸ் வெயிட்னு மேலே இருக்கும், மிடில் ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகிடும், அதுக்கு கீழே நெட் வெயிட் NW போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு வெயிட்டு. ஸோ அந்த வெயிட் தான் வந்து நமக்கு ஃபைனலாக வரும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் ஏன் செப்பரேட்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன்னா இதெல்லாமே 2 செகண்ட்ஸ் நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு வெயிட் காமிச்சா அது போரிங் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டே வரேன். அண்ட் டேகுமே ரொம்பவே கிளியராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்ததுனா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் ஆன்டிக்கில் வரக்கூடிய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. அதே சமயத்தில் ரோஸ் கோல்டு பாலிஷ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு குதிரை மட்டும் சிம்பிளாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் ஆகட்டும், இதெல்லாம் ஃபேன்சியாக வரக்கூடிய டைப்பில் இருக்கக்கூடியது தான். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான பெண்டன்ட் பிடிக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளாக நமக்கு ஒரு 3 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது ரெண்டு சைடும் ரிங் இருக்கிற மாதிரி
வரதுனால நீங்கள் ஒரு மினி ஹாரமாக கூட வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பெண்டன்ட் ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு ஃபேன்சியான லுக் வேணும்னா இதுக்கு முன்னாடி காமிச்சது ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடிய கலெக்ஷன் தான், பாம்பே பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். அதுலேயும் இனாமல் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது கொல்கத்தா டைப்பில் வரக்கூடிய பேட்டர்ன், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸாக நிறைய வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு டிநகர் ஒரு உஸ்மான் ரோடு எந்த பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.